எங்களை படைத்து பராமரிக்கிறவரும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான எங்கள் அன்பும் இரக்கமும் இருந்த பரம தந்தையே, தெய்வமே, உம்முடைய பாதப்படியிலே மீண்டும் நாங்கள் வந்து சேர்ந்து சிறு குடும்பமாக விசுவாச குடும்பங்களாக நாங்கள் வந்து உம்மோடு உறவு கொள்ளும் சாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திருக்கிறோம். உம்முடைய உறவு எங்களை விட்டு பிரிந்து விடாமல், நாங்கள் எதை விட்டு பிரிந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உம்மோடு வைத்த உறவு என்றும் நிலைத்திருக்க எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் படிக்கப் போகும் இந்த பாடத்திலே உம்முடைய பிரசனம், உம்முடைய தேவ ஆவி இருந்து உம்முடைய அடியாரே நீ நிரப்ப வேணும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தெய்வமே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று போக பெருமையாய் வந்த நாங்கள் உம்முடைய நிறைந்த ஆசீர்வாதத்தோடு போவதற்கு நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என எங்கள் கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சி கேட்கிறோம் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்ல ஒரு ஜெபத்திற்காக ஐயாவுக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலுக்கு பின்பு நம்ம இந்த நாளுக்குரிய பாடத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். பாடலுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்தில் புதிய உடன்படிக்கை பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைக்கு நம்ம பாடத்தை படிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு இந்த பாடத்தை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய இந்த பாடத்தை நமக்கு நடத்தும்படியாக பாஸ்டர் மார்ஷல் ஐசக் அவங்க நம்மோடு கூட இருக்கிறாங்க. அதுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்ன இந்த கோயனல் பள்ளி பாடம் தமிழ் பாட புஸ்தகத்தை நமக்கு ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த போதகர் அவர்கள் நம்மோடு கொடுக்குறாங்க. இந்த புஸ்தகம் மாத்திரம் இல்லை, இது போல் நிறைய புஸ்தகங்களை தமிழில் மொழிபெயர்த்து நமக்கு ஊழியத்தில் உறுதுணையாகவும் இதை சீக்கிரமாக இந்த சத்தியங்களை ஆங்கிலத்தில் இருக்கிற விஷயங்களை தமிழில் கற்றுக்கொள்வதற்கு நல்ல வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறாரு. இதுக்கு முன்பு ஆரம்பத்தில் ஒரு சின்ன புஸ்தகம் ஒன்று போட்டிருந்தாங்க, நிறைய அருமையான சத்தியங்கள் அடங்கிய புஸ்தகம். பாச சில சூழல் நிமித்தமாக அதை நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு சித்தமானால் திரும்ப அதை தொடர்வதற்கு ஆண்டவர் அவருக்கு உதவி செய்வார். இந்த நேரத்தில் அருமையான போதகர் நம்மோடு இருக்காங்க. அவங்க நமக்கு இந்த நாளுக்குரிய புதிய உடன்படிக்கை பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிற இந்த பாடத்தை நமக்கு நடத்தி தருவாங்க. ஃபர்ஸ்ட், இது உங்களுடைய நேரம், நீங்கள் எங்களுக்கு இந்த பாடத்தை நடத்தி வருங்க. தேங்க்யூ பாஸ்டர்.
தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு 11வது பாடத்தின் முதல் பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். புது உடன்படிக்கை பரிசுத்த ஸ்தலம் என்கிற தலைப்பின் கீழாக நமக்கு 11வது பாடம் இருக்கிறது. அதில் இன்றைக்கு உறவுகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஸ்தலமானது உறவுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்பதனால அது சம்பந்தமான சில கருத்துக்களை இந்த நாளில நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். ஒரு கதை ஒன்று நமக்கு பாடப்புத்தகத்தில் தந்திருக்கிறார்கள். அது ஒரு பொருத்தமான கதையாக இருப்பதனால அதை சொல்லியே நாம் பாடத்தை ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஃப்ராங்க் என்று ஒருவர் இருட்டில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவர் பின்னாலே வருவது போல அவருக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. அப்படி ஒருவர் உண்மையிலே பின்னாலே வருகிறார். பக்கத்தில் வந்து, நீங்கள் அச்சு வேலை செய்கிற ஃப்ராங்க் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், இருட்டு பின்னால் வர்றாரு. பின்னால் வருகிற அந்த மனுஷனுக்கு நான் ஃப்ராங்க் என்பது எப்படி தெரிந்தது என்கிற ஒரு கேள்விக்குறி அவருடைய உள்ளத்தில் எழும்புகிறது. அப்போது அவர் பின்னாலிருந்து வந்தவர் சொல்லுகிறார், இருட்டில் கூட உங்களுடைய நடை பாவனைகள் தோற்றம் எல்லாமே உங்களுடைய சகோதரரை போலவே இருந்தன என்று சொல்கிறார். எப்படி இருட்டில் அடையாளம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சகோதரர் எனக்கு தெரியும், அவர் உங்களை பற்றி பேசியிருக்கிறார், உங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். இப்போது நீங்கள் நடந்து போகும்போது உங்களுடைய அண்ணனை போலவே இருந்தது, உங்களுடைய சகோதரரை போலவே இருந்தது, அதனால்தான் நீங்கள் ஃப்ராங்க் தானே என்று சொல்லி கேட்டேன் என்று சொன்னாராம். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவருடைய நடை பாவனைகள் தோற்றம் பேச்சு சத்தம் போன்றவை எல்லாம் ஒரே மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நடைபாவனை தோற்றம் என்பதில் அல்ல, குணத்தில் ஒரு ஒற்றுமை உண்டாகக்கூடிய அளவிற்கு அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற அனைவரும் ஒரே விதமான தன்மையுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் செய்திருக்கிற ஒரு ஏற்பாடு தான் இந்த புது உடன்படிக்கை. அந்த புது உடன்படிக்கையின் ஆசரிப்பு கோடாரமானது அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆசரிப்பு கோடாரம் சம்பந்தமான சில கருத்துக்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். உறவு இந்த உடன்படிக்கையின் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. பொதுவாக உடன்படிக்கை என்ற மாத்திரத்தில் அந்த நிபந்தனைகள் கட்டளைகள் என்றெல்லாம் வாசிப்போம். உண்மைதான், 10 கட்டளைகள் என்பது 10 கட்டளைகள் வெறுமனே நாம் செய்ய வேண்டும் என்பதற்கான சில கட்டளைகள் இல்லை. நம்முடைய உறவு சிறப்பாக இருப்பதற்கு 10 ஆசீர்வாதங்கள் என்று வேண்டுமானாலும் சொல்லுங்களேன், அந்த 10 கட்டளைகளுமே தேவனோடும் மனிதரோடும் நம்முடைய உறவு சரியாக இருப்பதற்காக தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள். அதன்படி நடக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய உறவு சிறப்பாக இருக்கும். நாம் அதை அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஏதோ விதிமுறைகள் சட்டங்கள் நாம் அதன்படி நடக்க வேண்டும் என்கிற பார்வையிலிருந்து உறவுக்காக தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்று பாருங்கள். ஒவ்வொரு கட்டளையும் ஒரு ஆசீர்வாதம் தான். அந்த கட்டளையின்படி நடந்தால் நம்ம உலகத்தில் சந்தோஷமா இருக்கலாம், மற்றவங்களோடு நம்முடைய உறவு நல்லா இருக்கும். அந்த கட்டளைகளை மீறும் போது மற்றவருடைய உறவு மற்றவர்களோடு நம்முடைய உறவு பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த உடன்படிக்கை அதற்காக செய்யப்பட்ட ஒன்று என்பதை நாம் மனதில் வைத்து அது சம்பந்தமாக இந்த உறவுக்காக தேவன் செய்திருக்கிற சில காரியங்களை இந்த வார பாடத்தில் வருகிற சில வசனங்கள், அந்த வசனங்களுக்கு விளக்கமாக வேறு சில வசனங்களோடு கூட நாம் எவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பார்ப்போம். நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்கிற வரி இது, எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உறவு தான் உடன்படிக்கையில் முக்கியமானது. முக்கியமானது உறவு தான், மற்றவையெல்லாம் அதற்கு பிறகுதான். உறவு ஏற்படணும் அப்படின்னா ஒருவரோட ஒருத்தர் பழகணும், பேசணும், தொடர்பு இருக்கணும். அதுவும் பாவம் குறைகள் இருக்கிற நமது மத்தியில் இது மிகவும் மிகவும் அவசியமானது. அதனால் இது தேவனுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கு உறவு செழிக்க வேண்டும் என்றால் நாம் பழக வேண்டும், பேச வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சைக்காலஜிஸ்டெல்லாம் விட தேவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த காரியம். அதனால் அவர் நம்மோடு கூட இருக்கக்கூடிய உறவை ஒரு அர்த்தமுள்ள ஒரு உறவாக மாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவர் செய்து வருகிறார். இதுதான் இந்த தேவன் நம்மிடத்தில் செயல்படுகிற விதத்தில் மிகவும் மிகவும் அருமையான ஒன்றாகும். அதை நாம் மனதில் வைத்தவர்களாக இந்த பாடத்தை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லேவியராகமம் 26:11-12 சொல்கிறாரு, என் ஆத்மா உங்களை ஆரோசிப்பதில்லை, நான் உங்களை வெறுக்க மாட்டேங்கிறார். நீங்கள் வேண்டான்னு சொல்லி நான் தள்ள மாட்டேன். அதுக்கு மேலே அவர் என்ன செய்வாரா, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டவருடைய ஆசை இதுதான், நான் உங்களுடைய தேவன் என்றால் நான் உங்களுக்கு
தீர்வு சொல்லுகிற ஒரு நீதிபதி. இந்த தேவன் என்பதற்கான ஏல் என்கிற வார்த்தையை சில இடங்களில் நியாயாதிபதி, நீதிபதி என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சில இடங்களில் எஜமான் என்கிற அர்த்தத்தில் வருகிறது. இவர் நமக்கு நம்முடைய பிரச்சனைகள் என்றால் அவரிடத்தில் நம்ம போகலாம், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிற ஒரு நீதிபதியாக அவர் இருக்கிறார். நமக்கு என்ன கஷ்டம்னாலும் அவர்கிட்ட போகலாம், நீ என்ன செய்யணுன்றதை அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். நமக்கு தீர்வு சொல்லுகிற ஒருவராக அவர் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால் அவர் நம்முடைய அப்பாவாக இருந்து நமக்கு தேவையான ஆலோசனைகள் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நான் உங்களை வெறுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். நான் அவ்வளவு நேசித்ததுனால என்ன செய்தேன் என்பதையும் அடுத்த வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாகிறாத படிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர். நான் யாருன்னா, நீங்கள் அடிமையாக இருக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால் நான் உங்களை வந்து அங்கேருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தேன். உங்கள் நுகத்தடிகளை முறித்து, நுகம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும், இந்த வேலை செய்கிற மாடுகளின் கழுத்திலே ஒரு கம்பு இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அதைத்தான் நுகத்தடி என்று சொல்வார்கள். உங்களுடைய கழுத்திலே ஒரு நுகத்தடியை வைத்து உங்களை வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள். அங்கே உண்மையிலே அவருடைய கழுத்தில் நுகத்தடியெலாம் இல்லை, ஆனால் அவர்கள் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கியதனாலே அந்த நுகத்தடி இருப்பதாக நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவற்றையெல்லாம் முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவநாயகி கர்த்தர் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் மேலே எனக்கு என்னுடைய பாசம் எவ்வளவு பெரியதாக இருந்தது என்பதை அவர் இங்கே இந்த வசனங்கள் மூலமாக காட்டுகிறதை பார்க்க முடிகிறது. எனவே அவருக்கு நம்முடைய உறவு முக்கியமானதாக தெரிந்தது. அந்த உறவை அவர் முக்கியப்படுத்துகிறார் என்பதை நாம் முதலாவதாக மனதில் வைத்திருக்க வேண்டும். நாம் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் நம்மோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு அவர் ஆசைப்படுகிறார். இது இஸ்ரவேல் தேசத்தோடு செய்து கொண்ட உடன்படிக்கை மாத்திரமல்ல, அப்படி இஸ்ரவேல் தேசத்தோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நாம் பழைய உடன்படிக்கை என்று சொல்கிறோம். ஆனால் புது உடன்படிக்கை என்பது எல்லா மக்களோடு கூட செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை. அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆசாரியர்களாக ஆண்டு நியமித்தார், நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் என்று நியமித்தார். ஆனால் புது உடன்படிக்கையில் நீங்கள் கற்றுக் கொடுப்பதை நிறுத்திவிட்டதுனாலே நானே அந்த வேலையை எடுத்துக்கொள்கிறேன் என்று யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் போதிக்கிறேன் என்கிற ஒரு பொறுப்பை தேவன் எடுத்துக்கொண்டதாக புதிய உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு வீடு நம்ம கூட இருக்கணும் இல்லையா? அதைத்தான் முதல்ல அவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். வாசஸ்தலம்னா தங்கியிருக்கிற இடம். நான் உங்கள் மத்தியில் நான் வந்து தங்குவதற்கு ஒரு இடத்த நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. வாசம் பண்ணுவேன், நான் உங்கள் கூட தங்கியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படி தங்கி இருப்பதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கும்படியாக சொன்னார். இது நமக்கு மிகவும் முக்கியமானது. அந்த பரிசுத்த ஸ்தலம் எதற்காக? பரிசுத்த ஸ்தலத்தில் நான் வாசம் பண்ணுவேன், உங்கள் மத்தியில் நான் குடியிருப்பேன், என்னை சுற்றிலுமாக நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் என்கிற அமைப்பெல்லாம் இருந்தாலும் அந்த வாசஸ்தலத்துக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருந்தது. அந்த வாசஸ்தலத்தை ஆசரிப்பு கூடாரம் என்கிறோம், பின்னர் ஆலயமாக அது கட்டப்பட்டது. நீங்கள் இந்த மோசே கட்டின ஆசரிப்பு கூடாரமாக இருந்தாலும் சரி, தாவீது கட்டின, தாவீதுக்கு சொல்லி சாலமன் கட்டின ஆலயமாக இருந்தாலும் சரி, தேவன் அதுக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தார். அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான விவரங்கள் எல்லாம் தேவன் கொடுத்தார். மோசேக்கு மலையிலே காண்பித்தார். சாலமன் கட்டின ஆலயத்துக்கு தாவீது இடத்துல ஆண்டவர் இதற்கான காரியத்தை எழுதி கொடுத்தார் என்று தாவீது சொல்கிறார். அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? இரண்டுக்கும், இரண்டு ஆலயத்திற்கும் ஆசிரியப்பு கூடாரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த அடிப்படையாக ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணிக்கையில் வித்தியாசங்கள் இருக்கும். இங்கே ஆசிரியப்பு கூடாரத்தில் ஒரு குத்து விளக்கு இருந்தது, ஆலயத்தில் 10 குத்து விளக்குகள் இருந்தன. இங்கே ஒரு தொட்டி இருந்தது, அங்கே ஒரு பெரிய தொட்டியும் 10 சிறிய தொட்டிகளும் இருந்தன. இப்படி சில வித்தியாசங்கள் அங்கே இருப்பதை நாம் பார்க்க முடியும். மற்றபடி அடிப்படையான பொருட்கள் அங்கே இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. சரி, இதனுடைய நோக்கம் என்ன? இந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, ஆசரிப்பு கூடாரமாக இருந்தாலும் சரி, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த உறவு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாடத்தில் ஏற்கனவே வாசித்தேன். அப்போ இந்த புரிந்து கொள்ளுதல் என்பது எதை புரிந்து கொள்வது? இப்போ மார்ஷல் நான் இருக்கிறேன், மாரியப்பன் என்னுடைய அருமையான ஒரு மாணவர் இங்கே எங்களோட நம்மோடு இருக்கிறாங்க.
இப்போ எங்க ரெண்டு பேருக்கும் இடையில உறவு சரியாக இருக்கணும்னு சொன்னா உங்க வாய்ஸ் கேட்கல. கோடத்தில் என்ன செய்தார் என்பதைத்தான் சற்று விளக்கமாக நான் உங்களுக்கு. இப்ப கேக்குது பாஸ்டர், இப்ப கேக்குது. கேரி ஆன் பண்ணுங்க. சரி, அதை நாம் பார்ப்பதற்கு நாம் பேசப்பட வேண்டும். இந்த இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக தான் அங்கே தனியாக அவங்களை உட்கார வச்சுருக்கிறேன். நான் பேசுறது கேட்கலன்னா உடனே அவங்க வந்து சொல்லுவாங்க. சரி, அப்போ இந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் ஆண்டவர் அதன் மூலமாக என்ன செய்ய விரும்பினார் என்பதை இந்த மூன்றாவது பகுதியில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். உபாகம் 12:5 அவர் சொல்கிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடுங்கள். அதாவது இந்த வாசஸ்தலம்னு பார்த்தோம் இல்லையா, இந்த வாசஸ்தலத்தில் என்ன விளங்குமாம், தேவனுடைய நாமம் விளங்கும். நீங்கள் இந்த நாமம் விளங்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு ஒரு தமிழ் பைபிளை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் வரும். அதில் இந்த நாமம் விளங்குதல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இது குறித்து நாம் அதிகமாக பேசுவதில்லை, அதிகமாக யோசிப்பது இல்லை. ஆனால் தேவன் அதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்று ஒரு சில வசனங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்டப்போகிறேன். நமக்கு பாடத்தில் இல்லை, ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த வாசஸ்தலம் எதுக்கு, இந்த வாசஸ்தலம்னு சொல்கிறாரு அதில் என்ன முக்கியமான காரியம் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த விவசாயம் கூட இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இந்த நாமம்னா என்ன அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. மோசே வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வருகிற சமயத்தில் அந்த கற்பனை கொடுத்த பிறகு அவர்கள் கன்றுக்குட்டி வைத்து வணங்கியதை நாம் நன்றாக அறிவோம். அதனாலே மோசே கோபப்படுகிறார், தேவனும் கோபப்படுகிறார், பிறகு ஒருவருடன் பேசுகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் சமயத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் இனிமேல் உங்களோடு வரமாட்டேன் என்று சொல்கிறார். இவர் மோசே இல்லை இல்லை நீர் வந்துதான் ஆக வேண்டும் என்று அவர்களிடத்தில் போராடுகிறார். சரி வருகிறேன் என்று சொன்ன பிறகு மோசே ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார், நான் உடைய முகத்தை பார்க்க வேண்டும், நான் உடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் மோசே கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் முகத்தை பார்த்தனா உயிரோடு இருக்க மாட்டேன், யாருமே உயிரோடு இருக்க முடியாது, அதனால் நான் என் முகத்தை காட்டுவதற்கு பதிலாக என்னுடைய நாமத்தை நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து கடவுளை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். நிறைய பேர் கடவுளை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப புழுகெல்லாம் பண்ணுறாங்க. ஒருத்தர் டிவிலெல்லாம் சொன்னார், கடவுள் என்னை அங்கே ராபோஜன் நடத்துறதுக்கு, அது எதுக்குன்னு தெரில, பரலோகத்தில் ராபோஜன் நடத்துறது, எனக்கு ராபோஜன் நடத்துறதுக்காக ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு கூப்பிட்டாரு, இல்லை எனக்கு இங்கே ரொம்ப வேலை இருக்குது நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்லாம் வந்து ஒருத்தர் நிறைய புழுகிறார். ஆனால் இப்படி இருந்தால் விட்டுருங்க நீங்கள். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா. எனக்கு சிறு வயதுலேருந்து அந்த ஆசை உண்டு, ஆண்டவரை பார்க்க வேண்டும். சிலர் பார்த்தோம் என்று சொல்லும்போது எனக்கு நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நான் கவலைப்பட்டது உண்டு. ஆனால் இந்த பகுதியை நான் ஆராய்ந்த போது அது முக்கியமில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய தோற்றம் என்ன, அது நீ தெரிஞ்சுக்கிறன்னு அவசியமே இல்லை அப்படின்றார் ஆண்டவர். அதனால் நீ என்னை பார்க்க வேண்டாம், நீ என்னை பார்ப்பதற்கு சமமாக இன்னொன்று இருக்கிறது, அதைத்தான் நீ பார்க்க வேண்டும், என்னுடைய நாமத்தை நான் உனக்கு சொல்கிறேன் என்று இனி அடுத்த நாள் மலைக்கு வர சொல்கிறாரு. மலைக்கு போகிறாரு, அப்போது கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை சொல்கிறார். அப்போ ஆண்டோடைய நாமம் என்ன அப்படின்னா உடனே நமக்கு யகோவா யகோவா ஈரே அப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் நாமத்தை சொன்னார்னு சொல்லி என்ன சொன்னார்ன்றது பாருங்கள். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். சொல்றதுக்கு முன்னால வசனம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தை அவர் கூறுகிறார். அதுக்கு முன்னால என்ன சொன்னாரு, நீ என் முகத்தை பார்க்க முடியாது, நீ பார்க்க முடியாது, அது தேவையில்லை, என்னுடைய நாமத்தை சொல்லுகிறேன், என்னுடைய நாமத்தை சொல்லுகிறேன் என்று சொன்ன பிறகு
மோசையை சந்தித்த போது அவர் சொல்லுகிற வார்த்தைகள் இதுதான். இது ஒரு வார்த்தை இல்லை அவருடைய நாமம், இங்கே பல வார்த்தைகள் வருகின்றன. இந்த வார்த்தைகள் எல்லாமே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு சொல்கின்றன. அப்போ தேவனுடைய தோற்றம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வது முக்கியம் இல்லை, தேவன் குணம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வது தான் முக்கியம் என்று நமக்கு தெரிகிறது. இந்த குணங்களை வந்து ஆங்கிலத்தில் ஆட்ரிபியூட்ஸ் என்று சொல்லுவாங்க. ஆட்ரிபியூட்ஸுக்கு சரியான தமிழ் பதம் வந்து சாற்று பண்பு. இந்த சாற்று பண்புகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன என்பதை மலேசியாவில் சமீப காலமாக இந்த வகுப்புகள் நடத்தி வந்திருப்பதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. தேவனுடைய பண்புகள், தேவனுடைய சாற்று பண்புகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தன அப்படின்னு. அப்போ ஆசிரியப்பு கூடத்தில் என்ன தெரியுது, தேவனுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி தெரிகிறது. சரிப்பா, அதுக்கு ஆசிரியப்பு கூடத்தில் இருந்து தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை காட்டுவதற்கு நமக்கு இப்போது நேரம் இல்லை. ஆசிரியப்பு கூடத்தின் முக்கியமான நோக்கம் தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்துவது ஆகும். இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அங்கே நடக்கிற ஆராதனை செய்யப்பட்ட எல்லாமே வந்து வெறுமனை செயல்கள் இல்லை, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுகிற செயல்கள், தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை காட்டுகிற செயல்கள். என்னுடைய நாமம் அங்கே விளங்கும் என்று சொன்னார். தேவனுடைய நாமம் அங்கே விளங்குகிறது. தேவனுடைய நாமம் என்பது என்ன? தேவனுடைய குணம். தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்துவதுதான் ஆசரிப்பு கூடாரத்தின் நோக்கம். அப்படியானால் நான் உங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி எதற்காக சொல்கிறார்? நான் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் எல்லாரும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யப்பட்டவைகள் எல்லாம் பரலோகத்தில் நிகழ்கிற அல்லது நம்முடைய ரட்சிப்புக்காக நிகழ்கிற அநேக சம்பவங்களின் நிழல்களாக இருக்கின்றன. இந்த நிழல்களை நாம் படிக்கும்போது நிஜம் எவ்வளவு மேலானது என்பதை இந்த பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் நடக்கிற செயல்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த பரலோக ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும்போது இதே மாதிரி அங்கே ஒன்று இருக்குது அப்படின்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இங்கே இருக்க ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடம், தகன பலிபீடம்னு ஒன்று இருந்துச்சு, அதில் பலியிட்டாங்க. இயேசுவனார் எங்கே பலியானார்? பரலோகத்தில் இல்லை, பூமியில் தான் பலியானார். இல்லை இல்லை, இதே மாதிரி ஒரு ஆசரிப்பு கூடாருன்னா இயேசு கிறிஸ்துவ வந்து பரலோகத்தில் தான் பலியிட்டுருக்கணும். இங்கே ஆனால் பூமி பூலோகத்து தான் பலியானார். எனவே இந்த இந்த மாதிரி இதே மாதிரி ஆராதனை என்பதெல்லாம் வந்து இந்த நிழல் எப்படி நிஜமாக அங்கே செயல்படுகிறது, காணப்படுகிறது என்பது தான் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான பார்வை. இங்கே சாலமோண்டி ஆலயத்தில் பத்து குத்தொழுக்கு இருந்துச்சு, மோசேயுடைய ஆசிரியப்பு கூடாரத்தில் ஒரு குத்தொழுக்கு ஏழு பிரிவுகளோடு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்வத்தில் குத்தவிளக்கு காட்டும் போது ஏழு குத்தவிளக்கும் அந்த குத்தவிளக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்துவாகிற மாதிரி ஒரு காட்சி வருகிறது. அப்போ ஆசிரியப்பு கூடாரத்தில் இருந்த மாதிரி ஒரு குத்து விளக்கும் இல்லை, ஆலயத்தில் இருந்த மாதிரி பத்து குத்து விளக்கும் இல்லை, அங்கே ஏழு குத்து விளக்குகள் இருக்கின்றன. அந்த குத்து விளக்கு என்கிற ஒரு கருத்து மிக முக்கியமானது. அது எதை சுட்டி காட்டுகிறதோ அது முக்கியமானது. அது பரலோகத்தில் நடக்கிறது. இந்த பார்வையோடு கூட பரலோக ஆசரிப்பு கூடாரத்தை நாம் பார்த்தோம் என்றால், இங்கே என்னத்துக்காக ஆசரிப்பு கூடாரமோ அதுதான் அங்கே அந்த நிகழ்ச்சி. தேவனுடைய குணம் இங்கே வெளிப்படுவது போல பரலோகத்தில் நடக்கிற சில சம்பவங்களில் தேவனுடைய குணம் வெளிப்படுகிறது. தேவனுடைய குணம் வெளிப்படுவதற்காக தேவன் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். இதை மனசில் வச்சுக்கிட்டோன்னா இந்த உறவு அப்படின்றது எவ்வளோ முக்கியமானதுன்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒருத்தர் நல்லவர் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அவருக்காக உயிரை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்போம். தேவன் அப்படிப்பட்ட நல்லவர் என்பதைத்தான் இந்த அவருடைய பெயர் சொல்கிறது. இரக்கம், கிருபை, தயவு ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து அதனுடைய ஆழத்தை நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அன்பு எவ்வளவு பெரியது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு பெரிய அன்புடைய இந்த ஆண்டவரை எப்படி நாம் நேசிக்காமல் இருக்க முடியும்? எனவே அந்த ஒரு உறவுக்குள்ளாக நாம் வருவதற்காக தேவன் செய்திருக்கிற ஏற்பாடுகள் தான் இந்த ஆசிரிப்பு கூடாரம். இந்த உடன்படிக்கை அதையும் வெளிப்படுத்துகிறது. நம்ம மனப்பாட ஆசனத்தில் ஒரு வருகிற ஒரு வார்த்தை மத்தியஸ்தர். இந்த வார்த்தைக்கான சரியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன வேலை செய்கிறார் என்பதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறோம். இதுதான் மனப்பாடம். நமக்கு அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அந்த நித்திய சுதந்திரம், புதிய வானம் புதிய பூமியில் நாம் பங்கு பெற வேண்டும், புதிய பூமியில் நாம் குடியிருக்க வேண்டும். அதற்கு இவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். மத்தியஸ்தர்னா யார்? ஆங்கிலத்தில் மீடியேட்டர்னு சொல்கிறோம். மத்தியஸ்தம் பண்ணுறவங்க,
அப்படின்னா ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையில பேசி அந்த ரெண்டு பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறவங்க அவங்க தானே மத்தியஸ்தர், அவங்க தான் மீடியேட்டர்னு சொல்றோம். இப்போ ஒரு நான் தொடர்ந்து அடுத்த வசனங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னால ஒரு கேள்வியை நான் உங்க இடத்துல கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை சேர்த்து வைக்க வேண்டும் என்றால் யார் இடத்துல மத்தியஸ்தம் பண்ணுகிறவர் பேச வேண்டும்? யோசிங்க, நான் வந்து உங்களை பதில் சொல்ல சொல்லல, நான் யோசித்து பாருங்க. ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை, மத்தியஸ்தம் பண்ணுகிறவர் யார் இடத்துல பேச வேண்டும்? உலகத்துல நீங்க யோசித்தீங்கன்னா மத்தியஸ்தம் பண்ணுகிறவர் வந்து ரெண்டு பேர்ட்டையும் பேசணும், ஏன்னா ரெண்டு பேர்ட்டையும் ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஆனால் இப்படி ஒரு கற்பனையை யோசித்து பாருங்களேன். எனக்கு மாரிப்பனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கிறோம். மாரிப்பன் மேலே எந்த தப்பும் கிடையாது, தப்பு வந்து என் மேலே தான். யாரோ ஒருத்தர் மாரியப்பனை பற்றி ஒரு தப்பான ஒரு கருத்தை என்று சொல்கிறாங்க, அதை நான் நம்பிக்கிட்டு மாரிப்பட்ட நான் பேசாமல் இருக்கிறேன். மத்தியஸ்தம் பண்ணுகிறவர் யார்கிட்ட பேசணும்? நீங்கள் இது கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு மார்ஷல்ட்ட பேசணுமா மாரியப்பட்ட பேசணுமா? நான் கேட்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு? மார்ஷல் சார்கிட்ட தான் பேசணும். ஆமாம், மார்ஷல்ட்ட தான் பேசணும். மாரியப்பன் பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா மாரியப்பன் மேலே எந்த தப்பும் கிடையாது. அண்ட் மாரியப்பன் ஸ்டில் லவ்ஸ் மீ. மாரியப்பனுக்கு எம்எல் இன்னும் பாசம் இருக்குது, என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறார். ஆனால் மார்ஷல் ஆகிய நான் வந்து மாரியப்பன் மேலே கோபப்பட்டுட்டு மாரியப்பன்ட்ட நான் பேசுறது கிடையாது. இப்போ மத்தியஸ்தம் பண்ணுகிறவர் மாரியப்பன்ட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, மார்ஷல்ட்ட தான் பேசணும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையில் இயேசு கிறிஸ்து தேவன்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்கிறோம். அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு யோசித்து பாருங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார், பரிந்து பேசுகிறார் அப்படின்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் அர்த்தம் வேற. தேவனிடத்தில் எதற்காக ஒரு பரிந்து பேசணும், என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லுங்களேன். அவர் வந்து உங்கள்கிட்ட பேச மாட்டேன், எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொன்னாதான் அவர்கிட்ட சொல்லி அவர் மனசை மாற்றுறதுக்கு ஏதாவது பிரயாசப்படும். அவர் வந்து நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம தான் நீ எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு அவரை விட்டு விலகி போயிட்டு இருக்கிறோம். அப்படியானால் மத்தியஸ்தம் பண்ணுகிறவர் யார் இடத்துல பேச வேண்டும் என்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்ன்றதை நீங்க பாருங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவனுக்கு மனுஷனுக்கு இடையில இவர் மத்தியஸ்தம் பண்றாருன்னு வேதாமம் தெளிவா சொல்லுது. இப்ப இவர் போய் தேவன்கிட்ட போய் பேசணுமா அல்லது மனுஷன்கிட்ட பேசணுமா? சொன்ன உதாரணத்தை வச்சு நீங்க சொல்லுங்களேன். மார்ஷலுக்கு மாரியப்பனுக்கு இருந்த பிரச்சனை இல்லை, மாரியப்பன் மேல தப்பு இல்லை, மார்ஷல் மேல தான் தப்புன உடனே மார்ஷல்ட தான் பேசணும்னு சொன்னீங்க. இப்ப தேவனுக்கு மனுஷனுக்கு கூட இருக்கிற பிரச்சனை இல்லை, தேவன் மேல தப்பு இருக்குதா இல்லையே? அவர்கிட்ட எதுக்காக பேசணும்? நம்மகிட்ட தானே பேசணும். பேசுறாருன்னா இயேசு பேசுறாரு பாருங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த மத்தியஸ்தத்துக்கு முன்னால் வர்ற வசனம் இது. இதுக்காகத்தான் அந்த மத்தியஸ்தமே நடக்குது. இதுக்காக எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அதற்காக இவர் மத்தியஸ்தம் பண்ணுகிறார். தேவனுக்கு மனிதனுக்கும் இடையில மத்தியஸ்தம் பண்ணுகிறார். இவர் ஒரு கேள்வி, இது இயேசுவானவர் ஜெபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, யோவான் 17, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இது என்ன கிரியை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? பூமியில எனக்கு நியமித்த கிரியை, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இது என்ன கிரியை? ஒப்புரவாகுதல். ஒப்புரவாகுதல், சரி. அதுக்காக அவர் என்ன பண்ணார்? ஒப்புரவாகுதலுக்காக அவர் என்ன பண்ணினார்? சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்ப இந்த ஜபம் வந்து எப்ப பண்றாரு? சிலுவையில் அறையப்பட்ட பிறகு, அறையப்படுறதுக்கு முன்னாடியா? முன்னாடி. அப்ப முன்னாடினா நம்ம சிலுவையை நம்ம எடுக்க முடியாது. இதுல விண்ணுலகையும் மண்ணுலகையும் சேர்ப்பதற்காக வந்த அந்த நோக்கம் நிறைவேறிட்டு. இல்ல இல்ல, அவர் அவர் என்ன என்ன வேலை செஞ்சாரு? ஒரு கிரியைன்னு சொல்றாருல, கரெக்டா சரியா அந்த வேலை என்ன? நான் இப்ப உங்களுக்கு காட போறப்பட்டேன். அவரே சொல்றாரு என்ன வேலை செஞ்சு முடிச்சேன் அப்படின்றது. அவரே சொல்றாரு பாருங்க, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து பண்ண வேலை.
நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இந்த நாமம், இந்த வாசஸ்தலத்துல நாமம் விளங்குதுன்னு சொன்னேன். நாமம்னா என்னன்னு சொன்னேன். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமியில வந்து என்ன வேலையை செஞ்சு முடிச்சேன்னு சொல்றாரு, உமது நாமத்தை வெளிப்படுத்தினேன். மறுபடியும் இப்ப நாமம்னா இயேசு அல்லது யகோவான்னு எடுத்துக்கிட்டேன்னா, இங்கேயாவது பிதாவுடைய நாமம் யகோவா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எங்கேயாவது சொல்லியிருக்காரு? ஒரு இடத்துல நீங்க பார்க்க முடியாது. பிதாவுடைய நாமம் இது என்று இயேசு சொன்னதாக நீங்க இந்த இடத்துல பார்க்க முடியாது. ஆனால் அவர் சொல்றாரு, உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன்னு சொன்னா என்ன சொல்றாரு? நீர் எப்படிப்பட்டவர் என்கிற உங்களுடைய குணத்தை வெளிப்படுத்தினேன்னு தான் சொல்றாரு. தேவனுடைய நாமம் என்ன என்பதை நான் ஏற்கனவே அதுக்காக தான் சொன்னேன். நாமம் என்பது அவருடைய குணம். நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்றால் குணத்தை வெளிப்படுத்தினேன். தேவன் எப்படிப்பட்டவர், அதனால்தான் பிலிப்பு அவரிடத்தில் பிதாவை காண்பியும் போதும் என்று சொன்ன போது என்னை கண்டவன், அவர் குணம் எப்படி அப்படின்னு பார்க்கணும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னா நான் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கணும், அது மாதிரி பிதா ட்ரெஸ் போட்டிருந்தார், அது இல்லை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லும்போது என்னுடைய குணம் எப்படியோ அப்படிதான் பிதாவுடைய குணம். பிதாவுடைய குணத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த 3.5 ஆண்டுகள் அந்த ஊழியத்தை செய்கிறார். அப்படி இந்த இந்த நாமத்தை வெளிப்படுத்துறதுனால என்ன பிரயோஜனம், என்ன நன்மை? ஏற்கனவே உறவை பத்தி சொன்னேன், மறுபடியும் அதை பத்தி இயேசுவான சொல்லுகிறத பாருங்க. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். உங்களுடைய நாமத்தை உங்களுடைய குணத்தினாலே அவர்களை காத்து கொண்டேன்றாரு. என்ன என்ன காத்துக்கொள்கிறது அவர் செய்தார் அவர்? 11 வசனம் பாருங்க. பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி. எப்படி இருக்கணுமா? நம்மை போல ஒன்றாய் பிதாவும் குமாரனும் எப்படி ஒருவருக்கொருவர் நேசித்து ஒன்றாக இருந்தார்களோ அதுபோல நீர் எனக்கு தந்தவர்கள் ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டேன், நான் எடுக்கப்பட போகிறேன், அதற்கு பிறகு நீர் காத்துக்கொள்ளும். எதற்காக? நம்மை போல அவர்கள் ஒன்றாயிருக்கும்படி. உறவு வந்துருச்சா? புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இந்த நாமம் என்பது தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பது நம்ம எல்லோரையும் ஒரு நல்லதொரு உறவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். நம்ம பார்க்குறோம், யாருமே வந்து நம்மை அந்நியர்களாக நாம் பார்க்காம, நாம் எல்லோரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களாக நாம் பார்ப்பதற்கு பழக வேண்டும். இந்த இந்த விதமான ஒரு உறவை ஆசரிப்பு கூடாரம் வெளிப்படுத்துகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் எது வெளிப்பட்டது? தேவனுடைய நாமம் விளங்கியது. இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்துவதற்கு வந்தார். தேவனுடைய நாமம் வெளிப்படுவதனால என்ன நடக்க வேண்டும்? பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருப்பது போல நாம ஒன்றாக இருக்க வேண்டும். சரி, இன்னும் ஒரு வசனத்தையும் நாம் பார்க்கணும். அப்படி அந்த அந்த உறவை தான் சொல்றாருன்றத யோவான் 17:26 நாம் பார்க்க முடிகிறது. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். எதுக்காக நாமத்தை தெரியப்படுத்தினாரா? பிதா எப்படிப்பட்ட அன்பை குமாரன் மேலே வைத்திருக்கிறாரோ அதே விதமான ஒரு அன்பு அவர்கள் மத்தியிலே வெளிப்பட வேண்டும். பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, இவர்கள் எல்லாரும் இதே விதமான அன்பினாலே, பிதா எப்படிப்பட்ட அன்பை குமாரன் மேல் வைத்திருக்கிறாரோ அதே விதமான அன்பை இவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் வைக்க வேண்டும். இன்னைக்கும் நம்மகிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கும் நம்மகிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். இமானுவேல் லத்தூர் ஐயா, நான் ரெண்டும் அப்படிப்பட்ட ஒரு அன்போடு என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு எங்களுக்குள் இல்லை என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதிலே எந்த அர்த்தமும் இல்லை. இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. உறவு என்கிற தலைப்பில் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறாங்க. நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னதாக வசனம் நமக்கு தந்திருக்கிறாங்க. அப்படி வாசம் பண்ணுகிற இடம் எப்படிப்பட்ட இடம், அங்கே என்னத்தை வெளிப்படுத்த விரும்பினார் என்பதை வேதாகமும் நமக்கு தெளிவாக தருகிறது. இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தம் பண்ணுகிறது. நம்முடைய மனதை மாற்றுவதற்காக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பரலோகத்தில் பரிந்து பேசுகிறார், அதற்கு வேற காரணம் இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு இப்போது நமக்கு நேரம் இல்லை. ஆனால் பிதாவிடத்தில் பரிந்து பேச வேண்டிய அவசியம் கொஞ்சமும் கிடையாது என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை வேணா நீங்க சொல்லலாம், 1 யோவான் 2:1 சொல்லுவீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க இங்கிலீஷ்ல வாசிச்சு பாருங்க. We have an advocate with the father. அப்படின்னா இந்த அட்வொகேட்டு ஃபாதர்ட்ட பேசுறாருன்னு அர்த்தம் கிடையாது. பிதா கிட்ட ஒரு அட்வொகேட் இருக்கிறாருன்னு அர்த்தம்.
அந்த அட்வொகேட் யார்கிட்ட பேசுறாரு? இப்போ நமக்கு நேரம் இல்லை, அதை பத்தி நான் பேச போறது இல்லை. மறுபடியும் இந்த விதமான ஒப்புற வாக்குதல்னு சொல்லி முதலே மாறி பண்ணிட்டு அந்த விதமான ஒரு ஒப்புற வாக்குதலை உண்டு பண்ணுவதற்காக பரலோகத்தில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பிதாவிடத்தில் அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பிதாவின் சமூகத்தில் இருக்கிறார், பிதாவுக்கு முன்னராக பேசுகிறார், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் விளக்கம் சொல்லலாம்னா என்ன, யார்கிட்ட பேசுறாரு சொல்லி தேவ தூதர்களை நம்மோடு ஒப்புரவாக்குவதற்காக அவர் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார். மற்றபடி நான் தெரிஞ்சிருக்கேனா இல்லையான்றது பிதாவுக்கு தெரியுமா தெரியாதா? இவர் சொல்லிதான் தெரியணுமா? யோசித்து பாருங்க, அப்படிலாம் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இல்லை அவர் கோபத்தில் இருக்கிறாரா அவர் மனசை மாத்துறதுக்கு? இல்லையே, அவர் அன்பாக இருக்கிறது தானே குமாரனை அனுப்புனார். அதனால் அவர் மேல கோபத்தில் இல்லை, அவருக்கு தெரியாமலும் இல்லை. எனவே இவர் அவர்களிடத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அங்கே பரலோகத்தில் பேசுகிறார், பிதாவின் முன்பாக இருந்து பேசுகிறார். தூதர்களை நம்மோட ஒப்புரவாக்கி ஒரு குடும்பமாக உண்டாக்குவதற்காக அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆசிரியப்பு கூடாரம் கூட அதுதான் காட்டுது. அங்கே பிற ஆசாரியன் பரிந்து பேசுகிற இடம் அல்லது ஆசாரியன் போய் இந்த பலியிடுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கவாட்டில் இருக்கக்கூடிய மதில் அல்லது அந்த துணி மதிலெல்லாம் வந்து தேவ தூதருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்ததாக வேதாகமம் சொல்கிறது. என தேவ தூதருடைய பார்வையில் இந்த வேலையை செய்து அவர்களை நம்மோடு ஒப்புரவாக்குவதற்கான வேலையை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த விசாரணை அதற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நம்ம 28 பைபிள் டாக்டரின்ஸில் நீங்கள் பார்த்தா கூட இட்ஸ் டன் ஃபார் த ஹெவன்லி இன்டெலிஜென்சஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். பரலோக அறிவு ஜீவிகளுக்கு புரிந்து கொள்வதற்காக அவர்கள் முன்னால் ஆண்டவர் செய்வதெல்லாம் நியாயம் தான் என்பதை காட்டுவதற்காக இந்த விசாரணை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி தேவனுடைய குமார் மனதை மாற்றுவதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி அனுபவித்திருக்கிறார் அதே போல தேவன் அனுபவித்திருக்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொன்னார். ஆனால் இதெல்லாம் நாங்கள் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் அதை பாருங்கள். இந்த உறவுக்காக நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு முக்கியமான செயல்களை செய்கிறார். ஒரு வாசஸ்தலத்தை வைத்தார். அந்த வாசஸ்தலத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்தின. மத்தியஸ்தர் தேவனுடைய நாமத்தை தான் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் நமக்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக ஆவியானவர் மூலமாக தூதர்கள் மூலமாக அவர் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்முடைய தேவனாக நாம் பெற்றிருக்கிறோம். இது உண்மை அப்படின்னு நம்பணும்னா இங்கே எத்தனை பேர் இருக்கிறோம்? 25 பேர் இருக்கிறோமா இல்லை 25 குடும்பம் இருக்கிறோமா? இத்தனை பேரும் ஒரு 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 தாயின் பிள்ளைகளைப் போல அன்பு காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த அன்பு வரலை அப்படின்னு சொன்னால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்வதில்லை, எந்த விதமான உண்மையும் இல்லை, சத்தியம் என்று பேசுவதிலே அர்த்தமே இல்லை. எங்களுக்கு உண்மையான சத்தியம் தெரியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அது பொய். உண்மை என்னவென்றால் சத்தியம் என்பதே தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்துவது தான். அப்படிப்பட்ட தன்மையை நாங்கள் புரிந்து கொண்டு நம்ம எல்லாரும் அன்பா இருப்போம். எல்லார்ட்டையும் குறையெல்லாம் இருக்கும். குறை இல்லாதவங்கன்னு யாரும் கிடையாதுங்க, அப்படி யாருமே கிடையாது. எல்லாத்துலையும் குறை இருக்கும். அந்த குறைகளை நாம் பெரிதுபடுத்தாமல் மன்னிக்கிற தேவனை முக்கியப்படுத்தி, என்னை மன்னிக்கிற தேவன் உங்களையும் மன்னிக்கிறார், உங்களை மன்னிக்கிற தேவன் என்னையும் மன்னிக்கிறார். ஏன் மற்றவருடைய குறைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும்? ஒரு நல்ல ஒரு உறவுக்குள்ளாக நாம் வருவதற்கு கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆமென். அருமையான ஒரு பாடம், ரொம்ப தெளிவாக நடத்தி கொடுத்தாங்க. நல்ல பல புதிய விஷயங்களை நாம் இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாக யாருக்கும் கேள்விகள் இருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் நம்ம கேட்கலாம். பாஸ்டர் நமக்கு பதில் சொல்ல அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. எது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம். யாருக்கு எது கேள்வி? சோத்ரம் யோவான் பாஸ்டர் சொல்லுங்க. பாஸ்டர் அழகான பாடத்துக்காக இயேசுவாக்கு நன்றி சொல்லணும். அதில் முக்கியமாக அவருடைய அன்பை பற்றி பாஸ்டர் ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து கொடுத்ததுக்காக இயேசுவாக்கு நன்றி. ஆண்டவர் பாஸ்டர் அவர்களுக்கு நல்ல ஆயுசையும் சுகத்தையும் பலத்தையும் பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் கொடுத்ததுக்காக இயேசுவாக்கு கொடுத்தோம். ஒரு கேள்வி பாஸ்டர், அவருடைய நாமத்தை ஆதியிலிருந்தே
பாஸ்டர் சொன்னாங்க, அது விளக்கமா சொன்னாங்க. அவருடைய அவரை பார்க்கறதுக்கு நம்ம ஏன் ஆசைப்படணும், அதுக்கு ஈக்குவலா அவருடைய நாமத்தை அவருடைய பேரை வந்து நம்ம கொடுத்துருக்காரு அப்படிங்கும் போது ஏன் ஒரே பேர்ல வந்து அவரு கொடுக்கறதுக்கு விருப்பப்படாம, அது பழைய ஏற்பாடாலும் சரி புதிய ஏற்பாடாலும் சரி, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அல்லது ஒவ்வொரு நேரத்திலும் தேவன் வெளிப்படும் போதெல்லாம் அது ஒரே அர்த்தம், ஆனா வெவ்வேறு பேர்களை போல நமக்கு பைபிள்ல காணப்படுது இல்லையா? இதுக்கு ஏதாவது பொருள் படுமா? இல்ல இல்ல பாஸ்டர், நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இந்த பேருன்றது ஒரு வார்த்தை இல்ல, குணம். அதுக்காகத்தான் வந்து யாத்ராகம் 34 அதிகாரத்தை வாசித்தேன், என்னுடைய நாமத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு யெகோவா என்றோ இயேசு என்றோ அவர் சொல்லாமல் ஒரு குணத்தை பட்டியல், குணத்தை பட்டியல் போடுகிறார். இரக்கம், கிருபை, தயவு, சத்தியம் அப்படின்னு சொல்லி அவருடைய குணம் எப்படிப்பட்டதுன்னு பட்டியல் போடுகிறார். ஏன்னா குணம் தானே தவிர இந்த வார்த்தைகள் முக்கியம் இல்லை. நன்றி பாஸ்டர், ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். வேற யாருக்காச்சும் சந்தேகம்? தேங்க்யூ பாஸ்டர், ரொம்ப நல்ல ஒரு வேற மாதிரி வித்தியாசமான ஒரு குணத்துல பாஸ்டர் ரொம்ப பாடம் எடுத்தாங்க, நன்றி. என்ன ஒரு கேள்வி அப்படின்னாக்க, தேவன் குண நாமன்னு சொன்னா அவருடைய கேரக்டர்னு சொன்னது அது உண்மையான காரியம் தான். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத இருப்பாருக்குனாக்க அவருடைய குணத்தை நீ கெடுத்துறாதுன்னு அர்த்தமா? அப்படி கூட எடுத்துக்கலாம். நீங்க அந்த பத்து கற்பனை பார்த்தாலே வரிசையா என்ன என்று உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அதுக்கடுத்து நீ உருவத்தை பார்க்கணும்னு ஆசைப்படாத, சிலை வைக்காத, சிலை வைக்காம நீ வந்து என் குணத்தை பாரு, புரியுதுங்களா? அந்த கற்பனையிலே அந்த வரிசையை நீங்கள் பார்க்க முடியும். தோற்றத்தை பார்க்க ஆசைப்படாதீர்கள், குணத்தை பாருங்கள் என்பது இரண்டாவது கற்பனை மூன்றாவது கற்பனைக்கு வரும்போது நமக்கு தெரிகிறது. அந்த கற்பனை பிரிக்கிறது கூட வந்து வித்தியாசமா பிரிச்சிருக்கிறோம். அந்த விக்கிரக ஆராதனை பற்றியெல்லாம் சொல்லுங்க, கற்பனை விட்டுட்டு அடுத்து மூன்றாவது கற்பனை என்று உன்னை நான் தேவனுடைய நாமத்தை வெளியில் வழங்காத இருப்பாயாக என்றது மாத்திரம் தான் மூன்றாவது கற்பனைன்னு போடுறோம். ஆனால் அதுக்கு முன்னாலே நாமம் வந்துடுது. நீங்க இப்ப ரெண்டாவது கற்பனை என்று நாம் சொல்லுகிற அந்த பகுதியிலேயே தேவனுடைய நாமம் வந்து விடுகிறது. தேவனுடைய நாமம் என்ற 34 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பெயர் வந்து இரண்டாம் கற்பனை என்று நாம் சொல்லுகிற பகுதியிலே வந்து விடுகிறது. பரலோகத்துல இந்த எப்ரியர் 8 5 வசனத்துல 4 வசனம் நினைக்கிறேன், 5 வசனம், அவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்துல உள்ளவைகளுக்கு சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்ததா இருக்கிறது. அப்படின்னா பரலோகத்துல இந்த ஆசிரியப்பு கூடாரம் இருக்கிறது, அப்படின்னா ஏடேன் தோட்டத்தை ஆண்டு ஒன்று பண்ணதான் பாஸ்டர் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க பரலோகத்துல ஆசிரியப்பு கூடாரம் என்ன என்ன பகுதி எல்லாம் பரலோகத்துல இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? இதே போன்ற ஆசிரியப்பு கூடாரம் ஏடேன் தோட்டத்துல இதே மாதிரினா மோசே செய்த மாதிரி இருக்குமா, அல்லது தாவீது சாலமன் கட்டின மாதிரி இருக்கும்? ரெண்டுமே கடவுள் கொடுத்த மாதிரி தான். கேள்வி உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் பேசும்போதே நான் சொன்னேன், இப்ப குத்து விளக்குன்னு எடுத்துக்காங்க. மோசேயுடைய ஆசிரியப்பு கூடாரத்துல ஒரு குத்து விளக்கு 7 பிரிவுகளோடு இருந்துச்சு. சாலமன் கட்டின ஆலயத்துல 10 குத்து விளக்குகள் இருந்தன. நமக்கு வெளிப்படுத்தலை பார்க்கும் போது கிறிஸ்து வந்து 7 குத்து விளக்குகள் மத்தியில உலாவுவதாக காட்டப்படுகிறது. இது இது எந்த ப்ளூ பிரிண்ட்? அப்போ வந்து இப்போ நீங்க நின்னும் போனீங்கன்னா 5 வந்தா ஏசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக காட்டப்படுகிறார். அப்படியானால் ஏசு கிறிஸ்து அங்கே ஆட்டுக்குட்டி மாதிரியா இருக்கிறாரு? அவருக்கு 7 கொம்பா இருக்கு, 7 கண்ணா இருக்குது. நீங்க ஒரு பகுதியை லிட்ரலா இதே மாதிரி அங்கே இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே வந்து லிட்ரலா அதே மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அடையாளம் அதான், அது அங்கே இருக்கிறது நிஜம், இங்க இருக்கிறது நிழல். இந்த நிழல் வந்து அப்படியே அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிழல்னு சொல்லும் போது ஒரு ஒரு காரியத்தை விளக்குறதுக்கு பல உதாரணங்களை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ பலி இயேசு கிறிஸ்து, பிரதான ஆசிரியன் யாரு? அதுவும் இயேசு கிறிஸ்து தான். அப்போ அந்த நிஜத்தை சொல்றதுக்கு பல அடையாளங்களே காட்ட வேண்டியிருக்கு. அதனால இங்க இருக்க ஆசிரியப்பு கூடாரங்களில் பல அடையாளங்கள் இருந்தன. அதற்கான நிஜம் என்னன்றதை நீங்க வந்து இதன் அடிப்படையில் அங்கே பரலோகத்தில் என்ன நடக்குதுன்றதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். மற்றபடி இங்கே இருக்க மாதிரி அங்கே ஒரு இடம் இருக்கும் இருக்கணும்னு யோசிக்கிறது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. சரி உதாரணமா நீங்க எடுத்துக்கங்களேன், 10 கற்பனை தேவதூதர்களுக்கு எதுக்கு?
ஒரு முக்கியமான கேள்வி இது. எனக்கு நீங்க கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். பத்து கற்பனை பரலோகத்துல இருக்கு, ஆனா பத்து கற்பனை பரலோகத்துல இருக்குன்னு தரிசனத்தை உடன்படிக்கை பெட்டிலாம் காட்டப்படுது. மறுபடியும் இது அடையாளம், வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லியிருக்கப்பட்ட எல்லாமே வந்து அடையாளங்கள். தேவதூதர்களுக்கு பத்து கற்பனை எதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு விளக்கம் சொல்லுங்களேன். சரி, ஒரு குறிப்பிட்ட கற்பனையை சொல்றேன். ஐந்தாவது கற்பனை தேவதூதர்களுக்கு எதற்கு? ஏழாவது கற்பனை எதுக்கு? அங்க கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லை, கணவன் மனைவி உறவு இல்லை அப்படின்னா ஏழாவது கற்பனை அங்க என்னதுக்கு? யோசிச்சு பாருங்க. சரி, நம்ம ஓய்வு நாள் ஆசரிக்கிறோம் இல்லையா? இந்த ஓய்வு நாள் வந்து எப்படி என்ன நிலையில ஆசரிக்கிறோம்? சூரியன் அஸ்தமிக்கிறதுல இருந்து அடுத்த சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் 24 மணி நேரம் பூமி சுத்துது. அங்க பரலோகத்துல எப்படி அந்த இந்த இந்த ஓய்வு நாள் அங்க வரும்னு சொல்லி சொல்லுங்களேன். எனக்கு ஓய்வு நாள் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு வேதாகமம் சொல்லுது. நமக்கு தான் அது. இதை கொஞ்சம் நான் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, அதனால கொஞ்சம் நீங்கள் வேணால் அதை வந்து யூடியூப்பில் போடாமல் கூட கட் பண்ணியிருங்க, பிரச்சனை இல்லை. நான் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன். இதெல்லாம் இது சொல்கிறதுனால ஓய்வு நாள் தேவையில்லை, கற்பனை தேவையில்லைன்னா நான் சொல்லலை. கற்பனை மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டது, பத்து கற்பனை நமக்கு தேவையானது. ஆனால் பரலோகத்தில் அது எதிர்க்குது அப்படின்றது காட்டப்படுகிற என்ன அர்த்தத்தில்னா, கற்பனை அன்பை சுட்டி காட்டுகிறது. அந்த அன்பு பரலோகத்தில் இருக்குது. அன்பை வெளிப்படுத்துகிற விதம் வித்தியாசமானதாக இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்தாவது கற்பனை தேவதூதருக்கு தேவையில்லை, ஏழாவது கற்பனை தேவதூதருக்கு தேவையில்லை, பிறனுடைய மனைவியை சேதிருப்பாகன்றது தேவதூதர்களுக்கு தேவையில்லை. சொல்லப்போனால் பத்து கற்பனையுமே தேவதூதர்களுக்கு தேவையில்லை, ஏன்னா பாவம் செய்தவர்களுக்கு தான் இது. கரெக்ட். வந்து அந்த பரிபூர்ணம் அங்கு பரலோகத்தில் உள்ளது, பூமி சகிக்கப்பட்டது, அதனால அங்கு கற்பனை இல்லை. கற்பனை இல்லை என்றால் எல்லாம் பரிபூர்ணமானவர்கள். அதான் முதல் காரணம், பூமியிலே சபிக்கப்பட்டவர்களாய் நாம், நமக்குத்தான் அந்த கற்பனை தேவைப்படுகிறது. பாவிக்குத்தான், குற்றவாளிக்குத்தான் தண்டனை, குற்றமற்றவர்களுக்கு அல்ல. நீங்க ஒன்னுத்தி முதலாதிகாரம் வாசித்தீங்கன்னா அவர் பவுல் சொல்ல, எனக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அப்படின்னு அதுக்கு பிறகு ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லி இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்வார். பத்து கற்பனை படி நடக்கிற நீதிமன்றம் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்காங்களேன், அந்த கற்பனை நமக்கு என்னத்துக்கு? நம்ம தான் நடக்கிறோமே. பெருமையினாலே லூசிபர் பிரிந்து வந்தது போல, அப்போ கற்பனை இல்லாட்டா எப்படி அது குற்றமா? தேவனை எதிர்க்கிறாங்க இல்லையா? அவ்வளவுதான், தேவனை எதிர்க்கிறது தான். தேவன் மேல அன்பு இல்ல, தேவனை எதிர்க்கிறார்கள், அது பாவம் தான். இன்றைக்கும் அன்புனா என்னன்றது விளக்கம் தான் பத்து கற்பனை. நமக்கு நீ அன்பா இருங்கன்னு சொல்றாரு, எப்படி இருந்தா அன்பானது அப்படி இன்றைக்கு இல்லை அப்படின்னாலும் கற்பனை வேண்டாம்னா நான் சொல்லவே இல்லை. நல்லா தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க, நீ கற்பனை வேண்டாம்னா சொல்லலை. ஆனா நான் வந்து இயற்கையிலேயே சுபாவத்திலேயே தேவனை நேசிக்கிறவர்களாக மனிதரை நேசிக்கிறவர்களாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம இயற்கையிலேயே வந்து இந்த பத்து கற்பனையின்படி நடந்துகிட்டு இருப்போம். நடக்காததுனால தான் இதெல்லாம் சொல்லி இப்படி இப்படி நீ பாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கு. சரி, இந்த பத்து கற்பனை மாத்திரம் தானா, இன்னும் எத்தனை கட்டளைகள் இருக்கின்ற? பத்து கற்பனை ஒரு சிறு விளக்கம் தான், அதன் அடிப்படையில் நிறைய விளக்கங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அங்கே வீடு கட்டும் போது எப்படி கட்டணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. வீடு கட்டும் போது மேலே மாடி மொட்டை மாடி கட்டினீங்கன்னு சொன்னால் கைப்பிடி சோறு வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இது அவசியமா இல்லையா? அவசியம். பத்து கற்பனையில நீங்க அதை எங்க நீங்க கொண்டு வரணும்? உள்ள எங்கேயாவது நுழைக்கலாம், முடியாதுன்னு நான் சொல்லலை. ஆனா மக்கள் மேல அன்பு இருக்கிற ஒருத்தன் தன்னுடைய குடும்பத்தின் மேலும் அந்த மாடிக்கு போகிற எல்லார் மேலும் அன்பு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சுவர் வைத்துதான் அவன் என்ன செய்யணும், மாடியை கட்டணும். அப்ப ஒவ்வொரு சமயத்திலும் இந்த விளக்கங்களை சொல்லிக்கொண்டே போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பாயிரம்னு சொல்லிட்டாரு, அன்பாயிருந்துட்டோம்னா பத்து கட்டளைகள் தேவையில்லை. பத்து கட்டளைகள் சொல்லிட்டாரு, அது மாதிரி நடந்துட்டோம்னா அதுக்கு பிறகு மற்ற கட்டளைகள் தேவை இருக்காது. ஆனால் அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுவார். நம்ம ஒரு 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 நிர்வாகம்னு வச்சுக்கோங்களேன், நிர்வாகத்தில் வேலை செய்யப்பா அப்படின்னு சொல்கிறோம், ஒழுங்காக வேலை செஞ்சுன்னா பிரச்சனை இல்லை.
அந்த வேலைச்சேரவன் ஏமாத்த பார்க்கும்போது அந்த முதலாளியை சில கட்டளைகள் கொண்டு வர்றாரு. அதே மீறுவதற்கான வழிகளை இவன் கண்டுபிடிக்கும் போது இன்னும் புதிதான கட்டளைகள் கொண்டு வருவாரு. இப்படி கட்டளைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். வேலையை ஒழுங்க செய்ய ஆரம்பிச்சுன்னா இந்த கட்டளைகளே இல்லாமல் போயிடும். இந்த பத்து கற்பனைகள் வந்து இது வந்து தேவனுடைய குணாதிசயம் தானே? உண்மைதான். ஆன் அதர் வேர்ட்ஸ் வந்து இட்ஸ் அ கோட் ஆஃப் கான்டாக்ட். அதாவது ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், தேவனை ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்கு, தேவனுடைய குணாதிசயத்தை போல இருப்பதற்கு தேவனுடைய குணாதிசயத்தை ஒரு கற்பனையா கொடுத்துருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அது பத்து கற்பனையா தான் இருக்கின்ற அவசியம் இல்லை. இன்னும் அதே அநேக குணங்கள் தேவனு பற்றிய குணங்கள் இருக்கின்றன. அந்த தேவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் அவருடைய குணங்கள் இருக்கும். அப்ப பத்து கட்டளை போடணும்னா அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல வேண்டிய இருக்கும். ஆமா, அதான் அதுதான் இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ண, கோட் ஆஃப் கான்டாக்ட் இன் தி நேச்சர் ஆஃப் காட். நிச்சயமா நிச்சயமா. வேற யாருக்கு கேள்வி இருக்குங்களா? அப்படி யாரும் கேட்கட்டும், நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கலாம்னு ஆசைப்படுறேன் சார். நம்ம இன்னைக்கு ஒரு வசனம் வாசித்தோம், லேவியாராகமம் 26வது வசனத்து அதிகாரத்துல 11-12 வசனத்தை நம்ம இன்னைக்கு வாசித்தோம் இல்லையா? நம்ம பாடத்துல இருக்கிறது. ஆமா சார், முதல்ல அப்படின்னு யோசித்தேன் நான். இல்ல நான் அந்த அதுக்கு நான் நிறைய ஒரு விளக்கு அதாவது ரெஃபரன்ஸ் எழுதி வச்சேன். வெறுப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு, அருவறுப்பில்லை அப்படின்னு வந்திருக்கு. அந்த விளக்கம் சரிங்க சார். ஆனா அதே வார்த்தையை நான் ஏசாயா தீர்க்கதரிசி 11:11 வாசிக்கிறேன். இந்த ரெண்டு வார்த்தை அங்கே செட் ஆக மாட்டேதா சார்? ஏசாயா 1:11 அதாவது வெறுத்து விடுவேன் அருவறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகளுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 1:11, உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார், ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசியமாய் இருக்கிறது. ஏன்னா இது வந்து தங்களுடைய தவறுகளை உணர்ந்து அந்த காரியத்தை அவங்க செய்யல. இப்படி செஞ்சிட்டா நம்ம வந்து இப்ப விடுதலை பெற்றலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு சடங்காக செய்தார்கள். சடங்குகளை தேவன் வெறுக்கிறார், மனிதனை வெறுக்கவில்லை, சடங்குகளை வெறுக்கிறார். நான் இந்த இடத்துல சொன்னாரு, உங்களை வெறுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா நீ நம்முடைய பாவங்களை வெறுக்கிறார், நம்முடைய சடங்குகளை வெறுக்கிறார். நான் இந்த இடத்துல அந்த ஆங்கில பதத்தை வாசிக்கிறது, நான் மேல சொன்ன அந்த லேவியாரகமம் 20:26, உபாகமம் 7:26, 23:23, ஏசாயா 7:16, 16, இதுல எல்லாம் இந்த அரோசிகம் வார்த்தைக்கு அப்ஹோர் அப்படிங்கிற ஆங்கில பதம் உபயோகப்படுத்திருக்காங்க. ஆனா இந்த ஏசாயா 11:16 மட்டும் இந்த அரோசிகமாய் இருக்குது என்பதற்கு தெவிட்டு விட்டது அப்படின்னு உபயோகப்படுத்திருக்கு. அல்லது ஆங்கில பதம் வந்து ஃபுல் ஆஃப், அதாவது தேவன் ஐ எம் ஃபுல் ஆஃப் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உபயோகப்படுது. அதாவது தெவிட்டு விட்டதுங்கிற அர்த்தத்தை தான் அது குறிக்குது. அது இந்த வெறுத்து விட்டது என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு திரும்ப நம்ம தொடர்பு கொள்வோம். எட்வர்ட் என்னுடைய போன் நம்பர் வாங்கிட்டு நீங்க கூப்பிடுங்க, அல்லது நான் வாங்கிட்டு உங்களை கூப்பிடுறேன். சரிங்க சார், தேங்க்யூ சார். சரிம்மா, நான் பார்த்து நானே கூப்பிடுறேன். இந்த வாரம் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன், நான் பார்த்துட்டு நானே கூப்பிடுறேன். நன்றி சார, தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர், நல்ல பதில்களை கேட்டோம். வேற யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஜெபத்துக்கு கடந்து போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கேள்வி சொல்லுங்க. இந்த பாஸ்டர் இப்ப நம்ம இந்த இப்ப பாஸ்டர் கடைசியை சொல்லும் போது ஒரு காரியம் சொன்னாரு, கடவுள் வந்து சடங்குகளை வெறுக்கிறார் அப்படின்ட்டு. இந்த பிறந்த நாள் இந்த மாதிரி ஆனிவர்சரிஸ் எல்லாம் கொண்டாடுறது இது சடங்கா இல்லைன்னா வந்துட்டு அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அநேக நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, வருஷம் வருஷம் வசதி உள்ளவங்க கொண்டாடுறோம், வசதி இல்லாதவங்க கொண்டாடுறது இல்ல. இது வந்து சில நேரங்கள்ல அது ஒரு முறைமையாவே வந்துட்டு. சடங்குன்றது தேவன் செய்ய சொன்ன ஒரு காரியத்தை அதனுடைய அர்த்தத்தை புரியாமல் செய்வது. இது வந்து அந்த சடங்குன்ற லிஸ்ட்ல வர்றது. இது செலிப்ரேஷன், தேவன் தான் செய்ய சொன்னாரு, ஆனா அதுக்கு அர்த்தம் புரியாமல் செய்வது. சார் இப்படி சொல்லலாமா? ரிச்சுவல்ஸ் அண்ட் செலிபிரேஷன். நம்ம ரிச்சுவல்ஸ்
நீங்க சொன்னது வந்து செலிப்ரேஷன்ஸ், அது கொண்டாடுறோம் நம்ம. அது பைபிளே நமக்கு வருது. இப்போ இந்த மாதிரி பண்டிகைலாம் நம்ம கொண்டாடுறது இல்லை. ஆபிரகாம் ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஒரு பெரிய விருந்து பண்ணினான் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது ஒரு ஒவ்வொரு வளர்ச்சியையும் நம்ம கொண்டாடுறதுல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது ஒரு வளர்ச்சி தானே, வளர்ச்சியை நம்ம கொண்டாடுறோம். நம்ம சந்தோஷமா இருக்கணும் ஆசைப்படுறாரு. தேவனுக்கு நன்றி சொல்லுதல் பாஸ்டர். அதுக்கு மேல அவ்வளவுதான். இல்ல இல்ல, நான் இதுல எதுக்கு அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, நன்றி சொல்றது வந்து காசு இருக்கிறவங்க நன்றி சொல்லுவாங்க, இன்னொரு பிரச்சனை பண்ணதுக்கு நான் 10,000 20,000 செலவு பண்றேன். நன்றி சொல்றதுக்கு ஆண்டர் கொண்டு காணிக்கு 100 ரூபா தான் வைக்கிறேன், அங்கேயும் சிக்கல் ஆகுது இல்ல ஃபர்ஸ்ட். அது நம்முடைய மனசு பொறுத்தா இருக்குது, யார் எப்படி நமக்கு சொல்ல முடியாது. இந்த ரெண்டு சூழ்நிலையும் நான் அப்படியே ஒரு ஒத்து ஒரு சம்மரைஸ் பண்ணனும்னா, அதாவது இந்த காணிக்க வைக்கிறது, செலிப்ரேஷன் பண்றது, அதாவது ரிலேஷன் வித் காட், அதை தேவனிடத்தில் உள்ள உறவை நம்ம சம்பந்தப்படுத்தோம்னா எதை எப்படி செய்யறோங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, இது ஏன்னா ஒரு இன்னொரு காரியம் எதுக்கு கேட்டேன் அப்படின்னா, இப்ப கிறிஸ்மஸ் கொண்டாடுறது தப்பா ரைட்டானா, நான் கொண்டாடுறது தப்பு ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு நான் ஒரு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போறேன், அதுக்கே அவ்வளோ கூச்சல் போடுறீங்க, அதுக்கே அவ்வளோ கோவப்படுறீங்க. நீ 25ஆம் தேதி கொண்டாடுறனே, ஏன் கோவப்படணும்? நான் அன்னைக்கு கொண்டாடிட்டு போறேன், எல்லா நாளும் கொண்டாடுவேன், அன்னைக்கு எக்ஸ்ட்ரா நான் கொண்டாடிட்டு போறேன். நான் நம்பல அன்னைக்கு கடவுள் பிறந்தாருன்றது, நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அன்னைக்கு கடவுள் பிறந்தாரு 25 நான் நம்பல, ஆனா நான் கொண்டாடுறேன் அன்னைக்கு. ஆனா அதுக்கு சபையோ இல்ல விசுவாசிகளோ கூட இருக்கிற பாஸ்டர்களோ, நீ ஏன் இதை பண்ற அப்படின்னு கேக்குறாங்களே, அது என்னதுன்னு கேக்குறேன். அதுக்குதான் இந்த பர்த்டே காரணம் வந்தது. அது கடவுளான செலிப்ரேஷன் பண்றதுல இது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சொன்ன மாதிரி அதிக காசுல வலிச்சு அதிக காசு, அப்ப அதான் அந்த செலிப்ரேட் பண்ணக்கூடாது. என்னை விட இயேசு எனக்காண்டி பிறந்தாரு அப்படின்றது முக்கியமா இல்லையா? அத நான் வந்து அந்த டேட் நான் சொல்ல வரல. ஆனா அன்னைக்கு நான் கொண்டாடல தப்பு, நான் எப்பனாலும் கொண்டாடுறேன். ஆனா உலகம் கொண்டாடுறதுல உலகத்தோட நான் ஒத்துப்போனதுனால உலகத்தோட ஒத்து போல, அது மாதிரி அவங்க பண்றபடி இல்ல. அன்னைக்கு நான் ஒரு செலிப்ரேஷன், அன்னைக்கு நான் செலிப்ரேட் பண்ணிட்டு போறேன், இயேசு எனக்காண்டி வந்தாரு, எனக்காண்டி மரிச்சாரு அப்படின்னு நான் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணிட்டு போறேன். அதுலயும் கோவப்படுறீங்கன்றதா என்னோட கேள்வி, அதுதான். அதுக்குதான் அந்த பிறந்தநாள் நான் கேட்டது. இப்ப அதுல நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு, இது அவுட் ஆஃப் டாபிக்ன்றது இல்ல, ஆனா இது கேட்கணுன்றதுனால கேட்டேன், இல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி. ஏன்னா பாஸ்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன கம்பாக்ட் குரூப், எல்லாம் நிறைய படிச்சவங்க நிறைய பேர் இருக்கனால இந்த ஒரு கேள்வி, வேற ஒன்றும் கிடையாது. அது அதுல எனக்கு தனிப்பட்ட கருத்து ஒன்று இருக்குது, அதை நான் இந்த குரூப்ல ஷேர் பண்ண விரும்பல. ஆனா இதுக்கு என்னன்றது ஒரு பதில் கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் நான். தேங்க்யூ. உறவு என்று சொல்லிருந்தால் பிரிவு என்று பொருள் இருக்கும் என்று ஒரு வார்த்தை உண்டு. ஆனால் உறவு நீடிப்பது என்றால் நாம் பிரிவை தவிர்க்கிறது நல்லது. நம்ம கருத்துகள் வேறு வேறு படலாம், ஆனால் உறவை முன்னிட்டு நாம் ஒத்து போவது நல்லது. நிச்சயமா நீங்க சொன்னது சரியானது. ஏன்னா சில சமயங்கள்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி கருத்து வரணும்ன்றதெல்லாம் அவசியமே இல்லை. அப்படி நடக்கும் நடக்காது. அதனால நம்முடைய கருத்து வேறுபாடுகளை தாண்டி நான் ஒருவரை ஒருவரும் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டியதுதான் அவசியமா இருக்கு. இயேசு கிறிஸ்து 12 சீஷர் சேர்ந்தார், இத்தனையோ எல்லாரும் 11 பேரும் நல்லா இருந்தாங்க. ஏன் ஒருத்தம் போனோம்? ஏன்னா அவனுடைய பார்வை நோக்கம், அவனுடைய அட்டிடியூட் இருந்தீங்கள, உறவு முறை, அவனுடைய உறவு முறை அணுகுமுறை அட்டிடியூட், அந்த அணுகுமுறை வந்து எப்போதும் பணத்துல இருந்ததுனால அவனா செஞ்சான். இயேசு கிறிஸ்து காட்டி விட்டான், இத்தனையும் 11 பேர் மாதிரி தான் அவனுக்கு கூடவே இருந்தான். அதே மாதிரி வேறுபட்டு சாத்தான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தேகம் வந்தோடனே சுத்தமாக திரும்பிடுவான் நம்மள. அங்கிள் கரெக்டு தான், ஆனால் அதில் எனக்கு இன்னொரு கருத்து இருக்கு. என்ன கருத்துன்னா, அந்த 11 பேர் ஒழுங்காக இருந்ததுனா இவனை திருத்திருக்கலாம். அது ஒரு இன்னொரு டிஸ்கஷன், அது இன்னொரு டிஸ்கஷன் ஆக்சுவலாக, அதுக்கு நம்ம போக விரும்பல. அந்த 11 பேர் ஒழுங்காக இருந்து கடவுள்கிட்ட அவங்க இருந்தாங்களா, எல்லாரும் பதவிக்கு தான் இருந்திருந்தாங்க, அந்த 11 பேர் இருந்திருந்தா அவ்வளோ திருத்திருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து இருக்குது. ஆனால் அது அதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். எல்லாரும் வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க, 5 பேர்லாம் ஒன்னா இல்ல.
நம்ம நிறைய உதாரணம் சொல்லுவோம், அஞ்சு வரல ஒன்னா இல்ல, பத்து வரல ஒன்னா இல்ல, இருபது வரல ஒன்னா இல்லன்னு நம்ம சொல்லுவோம் கதையெல்லாம். ஆனா ஒருத்தன் தப்பு செஞ்சதுக்கு இந்த மத்தவங்க பதினோரு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டா என்ன? அவங்களுக்கு அந்த கடமை இருக்குதா என்ன? என் வீட்டுல ஒருத்தர் தப்பு செய்யறானா எனக்கு அதுல கடமை இருக்கா என்ன? இருக்குதானே? அதான் நான் சொல்ல வரேன். எனக்கு கடமை இருக்குது அப்படின்றதான் என்னோட கருத்து. இப்ப நீங்க சொல்றது யூதாஸ் காரியத்துக்கு கெட்டு போனதுக்கு இயேசு கிறிஸ்து தான் காரணம் சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவரும் வந்து அப்படி சொல்ல வரல. இது வந்து ஈஸ்வரர்களுக்கு பதினோரு பேர் கடமை இருக்குன்னா அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பாஸ்டர் பக்ஷங்க ஏதோ சொல்ல வந்தீங்க பிரதர். ரெட் பேட் ரொம்ப கேள்வி, ஒரு பயங்கரமான கேள்வி. சரி, பதினோரு பேருமே பத்திரமா போப்போ இவனு கூட வர வேண்டியதானே? பதினோரு பேரும் பத்திரமா போப்போ இவனு கூட வர வேண்டியதானே? ஏன் பேக் அடிக்கிறான்? இப்ப இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து கொடுத்த உபதேசம் எல்லாரும் சேர்த்தனே கொடுத்தாரு. இவர் ஏன் புத்தியா மாறுபட்டுச்சு கேக்குறேன். இந்த பதினோரு என்ன அவங்க ஜீசு கிறிஸ்து எல்லாரையும் மேக்கப் பண்ணி கொண்டு போறா? ஜீசு கிறிஸ்து இதுல வரமாட்டேங்கிறதுக்காக பொறுப்பு யாரு? இயேசு கிறிஸ்து போயிருப்பாரு, மன்னிப்பே கொடுத்துருப்பாரு. மத்த பதினோரு பேரை துருப்பட்டுருவோம், இயேசு மன்னிப்பு கொடுத்துருப்பாரு, போகவே இல்லையே. ஆகவே யாருமே ரிப்பேர் இல்லை பாஸ்டர் பிரதர், நான் நினைக்கிறேன். பெரிய பிரச்சனை. இவர் வரலையே, ஏன் வரல? யாரோட மிஸ்டேக்? பதினோரு பேர் மிஸ்டேக் கிடையாது, தன்னோட பர்சனல், தன்னோட சொந்த மிஸ்டேக், பர்சனல் மிஸ்டேக், சொந்த அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில வருது. ஆமா, எல்லாரும் காரணம் இல்ல. அப்பா அப்பா அம்மா பரலோகம் போனா நீங்க போக முடியாது, நீங்க போறதுனால உங்க புள்ள வராது. ரட்சிப்பு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில உள்ள இன்டிவிஜுவல். சரி, எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப அருமையான டிஸ்கஷன் நடந்துச்சு. இப்ப நம்ம ஜபத்திற்காக கடந்து போகிறோம். பாஸ்டர் எட்வின் பாஸ்டர் பாஸ்டர் ஜபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த வேலையில பாச மார்ஷல் பாஸ்டர், நம்ம இந்த வேலையில இறுதி ஜபத்தையும் ஆசிரியர் ஜபத்துக்குள்ளாக கடந்து போவோம். பாஸ்டர் பாச மார்ஷல் இங்க இருக்கீங்களா? இந்த மாதிரி தெரியல பாஸ்டர், பாஸ்டரமா இருக்காங்க. பாஸ்டரமா அவங்க இருக்காங்க. பாச மார்ஷல், இந்த ஸ்லைட் ரெண்டு ஜப குறிப்பு தான் இன்னைக்கு உள்ளது. பாச மார்ஷல் கேக்குதுங்களா? இன்டர்நெட் கட் ஆயிடுச்சாமா பாஸ்டருக்கு? அதான் வந்துட்டாரு, வந்துட்டாருமா. பாசமா, பாச மார்ஷல், பாஸ்டர் கேக்குதா? கேக்குது. எனக்கு நெட் கட் ஆயிருச்சு, இன்டர்நெட் எல்லாம் போயிருச்சு. நான் திரும்ப பாஸ்டர், நம்ம முடிக்க போறோம் பாஸ்டர், நம்ம ஜப வேறு எடுத்து முடிச்சிருவோம் பாஸ்டர். இந்த வேலையில ரெண்டு குறிப்பு தான். COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய போதகர்மார்களும் அவரோட குடும்பங்களுக்காகவும், அவர்களுக்கு இந்த வேலையில குடும்பத்துல தலைவர் இல்லாத பொழுது அவர்களுக்கு பண நெருக்கடிக்குள்ளாக கடந்து போறாங்க பாஸ்டர். நிறைய பேரு இந்த மாதிரி கடன், அடுத்தது வருவாய் இல்லாம, அடுத்ததாக இந்திய தேசத்துக்காகவும் மற்றும் பல தேசங்கள் இந்த COVID-19 பேரழிவினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது இதற்காகவும் இது பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஜெபத்துல நினைவு கூறும்படி தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரெண்டு குறிப்பு மட்டும்தான் பாஸ்டர், இந்த குறிப்புகளுக்காக ஜெபம் இருக்கும்படி தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இந்த வேலையிலே ஒரு கணம் தலைவணங்கியிருந்தால் பாஸ்டர் மார்ஷல் ஐசக் அவர்கள் நமக்கு இரு ஜெபத்தையும் ஆசிரியர் ஜெபத்தை எடுக்கும்படி தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். கேக்குது பாஸ்டர், கேக்குது. நீங்க சுத்திட்டே கேக்குதான் எனக்கு. எங்க நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி பல கருத்துக்களை நாங்கள் விவாதித்தோம். எந்த விவாதமும்
எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய உறவை பாதிக்காதபடிக்கு, அந்த உறவு சிறந்து விளங்குவதற்கு என்ன செய்யப்பட வேண்டுமோ அதை செய்வதற்கு தேவ உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். வந்திருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுருதி ஆண்டவரை, விசேஷமாக இந்த கோவிட் 19 பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு தேவ உதவி செய்யும். நீ சொல்லியிருக்கிறபடி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிற பிள்ளைகளாக இருக்கவும், அதன் மூலமாக இந்த வியாதி தங்களை தாக்காதபடிக்கு ஒவ்வொருவரும் தங்களை காத்துக்கொள்ள தேவர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் கேஞ்சி ஆண்டு வரேன். நேரடியாக வியாதியினால் பாதிக்கப்படாவிட்டாலும் ஊரடங்கு போன்றவற்றினால் ஏழை மக்கள் உணவுக்கு மிகவும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலையிலிருந்தும் தேவதேவர்களுக்கு விடுதலை தளத்திறந்த விதத்தில் சீக்கிரம் இந்த சூழ்நிலை மாறுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டு வர இந்த கிருபைகளினாலே எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கவும் அநேகருக்கு நன்மையாக வேத ஆராய்ச்சி தெளிவாக நடக்க தகுந்த விதத்தில் கர்த்தர் எல்லா கிருபைகளையும் தந்துட வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். நடத்துகிற பிள்ளைகள் ஒருவரையும் ஆசிர்வதியும், பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஒருவரையும் ஆசிர்வதியும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. நன்றி. இந்த அருமையான பாடத்தை நமக்கு வழி நடத்தி கொடுத்த போதகர் மார்ஷல் ஐசக் அவர்கள் எங்கள் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சுவாச பிள்ளைகள் உங்களுடைய கேள்விகளுக்காகவும் கலந்துரையாடலுக்காகவும், புதிதான நம்முடைய கூட்டத்துக்குள்ளாக வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கும் அதை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதாக கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இந்த காணொலி வாயிலாக பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் அவர்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் தயவாக காமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் காமெண்ட் பண்ணலாம். அதற்குரிய கேள்விகளும் நாங்கள் அதை நிச்சயமாகவே அங்கீகரித்து அதற்கான விடையை உங்களுக்கு அளிப்போம். அதனால இந்த நாளிலே எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாளைய தினத்தை குறித்து ஒரு சிறிதான ஒரு அறிவிப்பு, அதை தயவாக கொஞ்சம் கவனிக்கும்படி தாழ்மொழி கேட்டுக் கொள்கிறேன். நாளைய தினத்துல நமக்கு June 7 இந்த பாடத்தை குறித்ததான ஒரு அறிமுகம். நாளைய தினத்துல நமக்கு சகோதர விசுவாசம் ஆப்ரஹாம் அவர்கள் பாடத்தை எடுக்க இருக்கிறாரு. இவர் வந்து தியாலஜி ஸ்டூடெண்ட், ஸ்பைசர்ல படித்து கொண்டிருக்கிறாரு. இன்னும் படிக்க முடிக்க போகிறாரு. ஆகினால அவர் நமக்கு இந்த பாடத்தை நமக்கு எடுக்க இருக்கிறாரு. திங்கக்கிழமை பாடம் பாவம் பழி ஏற்று கொள்ளப்படுதல் என்ற இது Hebrews 9:2 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு கீழே அவர் பேச இருக்கிறார். ஆகினால தயவாக வந்து கலந்து கொள்ளுமாறும் இந்த சகோதரருக்காகவும் ஜெபிக்கும்படி நான் தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சுவாச பிள்ளைகளும் தயவு கூர்ந்து ஒருவருக்காக ஒருவர் நாம் யாவரும் கூட நம்ம ஜபத்துல நினைத்து கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே பாச மார்ஷல் ஐசக் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் அவருக்கு சேர ஊழியத்துக்காகவும் நம் தனிப்பட்ட ஜபத்துல தயவு கூர்ந்து நினைவு கூறும்படி நான் தாழ்மொழி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வேலையில் நாம் விடைபெறுவோம். மீண்டும் நாளை தினத்தில் இதே நேரத்தில் சந்திக்க வரையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கங்கள். பாச மார்ஷல் அவர்களுக்கு நன்றி. அம்மட்டம்மா மேரி ரோசம்மா அவர்களுக்கு நன்றி. ஐயா மாரிப்பன் ஐசக் அவர்களுக்கு நன்றி. பிரதர் பட் நன்றி. பாச ஜெயராஜ் அவர்களுக்கு நன்றி. ஜோஷ்வா பூங்கோதே அவர்களுக்கு நன்றி. கிரேஸ் மும்பை அவர் நன்றி. விமல் பிரதர் விமல் சாண்ட் ஹோப் ஜோப் பிரதர் இது ஆஸ்டின் டுரே செல்வி சாக்ஸ் பாச ரெக்ஸ் அருண் சத்யன் ஜோசபின் அண்ட் சிஸ்டர் ஷீலா அவர்களுக்கு நன்றி. நன்றி பாஸ்டர். குட் நைட் மா. விமல் டேட்டா கொடுக்குறேன்.
அம்மைக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரியல, நம்ம இருக்கீங்களா? இந்த லேடிஸ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருந்தது, ஞாபகம் இருக்குங்களா? அந்த கிரவுண்ட்ல ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு, நம்ம அப்ப ரவுண்டா கட்டி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணீங்களா? ஞாபகம் இருக்கு. ஆமா, எட்வர்ட் பாஸ்டர் லைவ் ஆஃப் பண்ணுங்க பாஸ்டர். சொல்லுங்கமா. அதுல பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணோம் ஞாபகம் இருக்கு மாமி, ஈவினிங்ல. அது சொல்லிட்டு நினைச்சு பாப்பேன், அதுதான் சொல்றேன். பாஸ்டர் என்ன லைவ் இது